குடும்பம் கொஞ்சம் பேசுறது, குழந்தைகளை பத்தி கொஞ்சம் பேசு. ஏன்னா ஆன்மீகம்ன்றது என்ன, மொத்த வாழ்க்கையும் தானே. வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி பட்டா கொட்டன்னு பேசிட்டு இருந்தேன்னா, பட்டை என்பது அவ்வளவு கேவலமான விஷயம் ஒண்ணு இல்ல. நீர் இல்லா நெற்றிப்பால்ன்றார் மாணிக்க வாசகர். நீர் இல்லா, நீர்னா என்ன, திருநீர். நீர் இல்லா நெற்றி பால் அப்படிங்கிறார். பக்தியில தேவைப்பட்டாலும் வைத்துக் கொள்ளலாம். அருப்பெருஞ்சோதி என்று இருப்பவனுக்கு, ஞானமார்க்கில் இருக்கிறவனுக்கு தேவைப்பட்டா வச்சுக்கலாம், இல்லைனா வைக்க தேவையில்லை, அவ்வளவுதான். ஓ, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆக்டர் இருக்காங்க, ரஜினி, விஜய், அஜித், அது போக சல்மான்கான், ஷாருக்கான், இத்தனை இத்தனை உயர்ந்த நல்ல நிலையில இருக்கக்கூடிய, ஐ மீன் நான் இண்டஸ்ட்ரியில சொல்றேன், நல்ல நிலையில இருக்கக்கூடிய இத்தனை பேர் இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லா நடிகர்களையும் பிடிக்கிறது இல்லையே, ஏன் யோசிங்க, பதில் சொல்லுங்க இதுக்கு. எல்லாருக்கும் ஏன் எல்லாரையும் பிடிக்கிறது இல்லை, இதுக்கு சரியான பதில் வேணும் எனக்கு. எழுதுங்க, படிப்போம். அவங்களோட டேஸ்ட் சூப்பர், ஈகோ சூப்பர், ஃப்ரீக்வன்சி சூப்பர், சேம் வைப்ரேஷன் சூப்பர், வேவ்லென்த் சூப்பர், கேரக்டர் டிஃபரன்ஸ் சூப்பர், லவ் சூப்பர், மைண்டு அடகப்பா பிரிச்சு மேறிங்களேப்பா. அவங்க இப்போ என்னென்னா உங்ககிட்ட பேசணும், எனக்கு புதுசு புதுசாக நிறையா பாயிண்ட் கிடைக்குது, என்னென்னமோ சொல்லி தெரியும். வெரி குட். ஏன் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிறது இல்லை அப்படின்னா, அதே தான் நீங்கள் சொன்ன பழக்காரம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால், என்ன மாதிரியே அவன் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், அதான் வேவ்லென்த் மேட்டர். அதே மாதிரி தான் குருமா இருக்கணும். பல குருமார்கள் இருக்காங்க, உங்களுக்கு மனசு எங்க லயப்படுதோ அவங்க தான் உங்க குரு. ஏன் வேற எந்த குரு கிட்ட போனீங்களும் நீங்க திருப்தியா கத்துக்கவே முடியாது. ஏங்க மனசுலயே ஒரு குத்தல் குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. என்ன மாதிரி குத்தல் குடைச்சல் இருக்கு, இது சரியான ஆள் தானா, நமக்கு இன்னும் மனம் லயமே ஆக மாட்டீங்கன்னா எப்படி இருக்கும். விவேகானந்தர் தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்ச தேடி தேடி ஓடி ஓடி போய் ஞானத்தை கொடுத்தார். சண்டெல்லாம் போடுவாராம் விவேகானந்தர், எனக்கு ஏன் என்னை தேடி வரீங்க, என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை திட்டுறாங்க, என்னை நிம்மதியா இருக்கணும், எனக்கு இது பிடிக்கல, தயவு செஞ்சு விட்டுருவேன் தெரிச்சு ஓடினார் விவேகானந்தர். ஆனா ராமகிருஷ்ணன் நோட் பண்ணி, இவனை விட்டா உலகம் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகும், மோதல்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருன்னு சொல்லி தேடி தேடி ஓடி ஓடி போய் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கும், அலட்சியப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. ஒரு கட்டத்திற்கு மேல ராமகிருஷ்ண பரமஹம்சரை தெய்வமா பார்த்தார். அவர் தானே அவர் குரு, விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தானே குரு, தெய்வமா பார்க்கிறார். ஏன் தெய்வமா பார்க்கிறாரு, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையாயா எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு யோசிக்கணும். அதெல்லாம் கதையா கேட்டு மட்டும் விட்டுறக்கூடாது, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு கேட்கறதுக்குன்னு. இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தையாயா எனக்கு நீ கொடுத்த, இப்படி இருக்கே வேற லெவல்ல இருக்கே, சூப்பரா இருக்கேன்னு என்ஜாய் பண்ணி வாழ்ந்து அப்படி நன்றி கடன் பட்டிருந்தார் அவருக்கு. அவர் பேரே வீரத்துறவி தான். ஞானம்லாம் பட்டு 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 செய்ய அவருக்கு கேள்வி யோசனையே கிடையாது. விவேகானந்தர் எந்த கேள்வி கேட்டாலும் ஸ்பாட்ல வரும். இப்படிதான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொன்னா உங்களுக்கு அவரோட திறமை என்னன்றது புரியும். ஒரு அரசவையில மன்னர் கேட்கிறார், என்ன பெரிய ஆன்மீகம் அப்படி இப்படின்றீங்க, அறிவு தான் எல்லாத்துக்கும் பெருசு, அது எப்படி கடவுள் பெருசாக முடியும், அறிவு தான் எல்லாமே. ஆனா அந்த அரசனுக்கு தெரியாது, அது சிற்றறிவு, இவர்கிட்ட இருக்கிறது பேரறிவு, ஞான அறிவுன்றது தெரியாது, ஆத்ம ஞான அறிவுன்றது தெரியாது புரியாது. அப்ப நான் என்ன சொல்றேன் கேளுங்க, இந்த கதையை விவேகானந்தர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எப்படிப்பா கடவுள்லாம், எப்படிப்பா அவன் கல்லுக்குள்ள மண்ணுக்குள்ள அறிவு கிட்டத்தனமா இருக்கு, முட்டாத்தனமா, எப்படி அவ்வளோ பெரிய நாட்டோட அரசர். அப்ப இருந்தவர் சொல்றாரு, அது எப்படிப்பா, வாய்ப்பு இல்லையே, கல்லு மண்ணுக்குள்ள எப்படிப்பா கடவுள் இருப்பாரு அப்படின்னு அவர் அப்படியே பார்த்தாராம். யோசிக்கவே இல்லை, அடுத்த செகண்டே அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூட வாங்க, வரிசையா வாங்க, வரிசையா வாங்க கூப்பிட்டாராம். வரிசையா வந்து என்ன, அவங்க மன்னரோட போட்டோ ஏதாவது அவங்க எடுத்துட்டு வாங்கன்னாராம். ஏன் அப்படிங்க, எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னா, மன்னரை காண போங்க, போய் எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னாரு. எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே வரிசையா அவங்க மன்னரோட மூஞ்சி மேல எல்லாரும் எச்ச துப்புங்க இந்த போட்டோல அப்படின்னு உடனே, ஒருத்தன் கூட துப்பல, ஒருத்தன் கூட துப்பல. ஏன் துப்பல, இவர் கேக்குற துப்புடா அப்படின்னா, அது எப்படிங்க துப்ப முடியும்,
அவர் எங்க மன்னருங்க அப்படின்னே மன்னரும் கடுப்பாயிட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் இடத்துக்கே வந்து, ஏன் அரசவைக்கே வந்து, ஏன் போட்டோவை பார்த்து எச்சைய துப்பு நீ சொல்லுவ அப்படின்னு அவர் சொல்றாரா? போய் வந்து சிரிச்சுட்டு சொல்றாரா? எல்லாத்துக்கும் பொதுவான விளக்கம் சொல்லாம அமைச்சர்களை பார்த்து அரசரை பார்த்துன்னு சொல்றாரு. ஏப்பா உங்க அரசரே இந்த போட்டோல இருக்கிறாரு நம்புற, நீங்க நம்புறீங்க எச்ச துப்ப மாட்டீங்கன்றப்போ உலகத்தையே படைச்ச கடவுள் கல்லிலையும் மண்ணிலையும் இருக்க மாட்டானான்னு கேட்டாரா? செருப்புல அடிச்ச மாதிரி இருந்ததா எல்லாத்துக்கும். அடுத்த செகண்ட் வருது அப்படி ஞானம், அப்படி வருது, அப்படி வருது. அது எப்போ வரும்? பயிற்சி பண்ணாதான் வரும், இல்லைன்னா எப்படி வரும்? மனதின் வேகம் குறையும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா புரியுங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. மனதின் வேகம் குறையும் போது உலகத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களும் தானாகவே புரிய வரும், அவ்வளவுதான் கான்செப்ட். குழப்பிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இதுக்குதான் நான் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். வெறும் 10வது படிச்ச நான் எப்படி இவ்வளவு தூரம் பேச முடியுது? வெறும் 10வது தான், 5வது 6வது வரைக்கும் 500க்கு 500, 500க்கு 499 இப்படிலாம் மார்க்கு. 10வதுல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில், அப்புறம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் போகவே இல்லை காலேஜும் போல. அப்ளை பண்ண ஒரு இடத்துல அது அப்புறம் போய் அதை அட்டன் பண்ணி வாங்குறதுக்கு மனசுல பிசி அப்படியே விட்டாச்சு. பெருமையா சொன்னா நான் ஒரு SSLC பாஸுங்க அப்படி சொல்லிக்கலாம். எப்படி ஒருத்தனால இவ்வளவு பேச முடியுது? யோசிக்கணும்ல. சூட்சமம் என்னவென்றால், உங்களுடைய ஆத்ம சக்தி என்பது அளவிட முடியாதது, அளவிட முடியாதது. இது சின்ன விஷயமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிறோம் வைக்கிறோம், ஏதோ ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்தாரு, அரை மணி நேரம் ஒரு ஜூம்ல லைவ்ல பேசினாரு, இதை பண்ண இதெல்லாம் இல்லை. நீங்க நினைக்கிற கேம் எல்லாம் கிடையாது இது. நீங்க நினைக்கிற கேமே கிடையாது இது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஓப்பனாவே சொல்றேன். நீங்க நினைக்கிற ஷேப் இல்லை, நீங்க நினைக்கிற கலர் இல்லை, நீங்க நினைக்கிற கேம் இல்லை, இது எதுவுமே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை இது. இது வேற டிசைன்ல, வேற ஷேப்ல, வேற மாதிரி கலர்ல, வேற எப்படி எப்படியோ இருக்கு. ஏமாந்துதான் போவீங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சரண்டர் ஆயிருங்க, தப்பிச்சிருவீங்க. எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட்ஸ். எப்படி? எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு த பீஸ். தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர்ன்றாங்க. எப்படி? மறுபடியும் சொல்றேன் தமிழ்ல, எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஒருத்தன் வந்துட்டான், அதுக்கு பேர் சரணாகதி. வந்துட்டானா எது நடந்தாலும் தயார். எத்தான் காஞ்சி விஸ்வநாத சாமி வேற மாதிரி சொன்னாரு, அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதே ஞானம்ன்ற. அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதே ஞானம்ன்ற. அது எப்படி அனைத்திற்கும் தயார் நிலையில் இருப்பதுங்க? எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா, எது வேணாலும் வரட்டும்டா. என்ன நடந்துற போகுது? என்ன நடந்துரும்? என்ன நடந்தது? மிஞ்சி மிஞ்சி போனா உயிர் தானே போகும். உயிர் போனாலும் அவனை சிந்தையில் வைத்து எனது உயிர் போனதால் இந்த உயிர் மோட்சகதியை அடையுமே தவிர இந்த உயிர் மறுபிறவி எடுக்காது. சத்தியம், விளையாட்டு காரியம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்களுடைய 100% நம்பிக்கைக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு தெரியுமா?